ஹாய்லோ, வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2021 ரிலீஸ் ஆன பிரேக்அவுட் பிரதர்ஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். முதல் பார்ட்டை போட்டுட்டு உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்ற ஜர்க்லேயே இருந்தேன். அதில் ஒரு சுயநலமும் இருக்குது, ஏன்னா உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அடுத்த ரெண்டு பார்ட்டியும் தட்டி விட்டுடலாம். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் வேறு படத்தை தேடினா அலையணும். ஸோ என்ன ஆகுமோன்னு பப்ளிக் எக்ஸாம் எழுதின 10ஆம் கிளாஸ் பையன் மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தா, நீங்கள் சோக்கா ரிப்ளை பண்ணிட்டீங்க. கிட்டத்தட்ட 400 கமெண்ட்ஸுக்கு மேலே அடுத்த பார்ட்டு கண்டிப்பாக வேணும்னு கேட்டுக்கிட்டதுனால எனக்கும் நல்லதாக போச்சு, படத்தையும் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற படமும் போன பார்ட் மாதிரியே பிரிசன் எஸ்கேப் கான்செப்ட் தான். பிளான் போடுறது யாரு, போட்ட பிளான் என்ன, கடைசியில் ஜெயிலை விட்டு இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, வாங்க படத்துக்குள்ளே போய் பார்த்துருவோம். படத்தை ஓப்பன் பண்ணால் போன பார்ட்டில் நடந்ததை அப்படியே ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனாக கொடுக்குறாங்க. மொத்தம் 4 பேர் ஜெயிலேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணாங்க. அதில் ஒரு ஆள் ஹீரோ, வெளியே போய் அவங்க அம்மாவுக்கு கிட்னியை கொடுக்கணும்னு நினச்சாரு, அந்த ஆசை நிறைவேறி போச்சு. ரெண்டாவது பிக்கி, இவர் பொண்ணோட கல்யாணத்தை பார்க்க வெளியே போகணும்னு நினச்சாரு, அவர் நினச்ச மாதிரியே அவர் பொண்ணோட கல்யாணத்தையும் பார்த்துட்டாரு. மூணாவதா நியூபி, அவன் ஜெயிலேருந்து தப்பிக்கலைனாலும் இவங்க தப்பிக்கிறதுக்கு மாஸ்டர் பிளான் போட்டு கொடுத்ததே அவன்தான். நாலாவதா ஸ்கார், தப்பிக்க போனவன் தப்பிக்கிற வேலையை பார்க்காம கடைசி நேரத்தில் அனாவசியமான வேலை பார்த்ததுனால அவனால் ஜெயிலிருந்து தப்பிக்கவே முடியல, இங்கேயே மாட்டிக்கிட்டான். ஆக மொத்தத்தில் தப்பிக்க நினைச்சா அத்தனை பேரையும் பிடிச்சி போலீஸ் திரும்ப ஜெயிலில் போட்டுருச்சு. இவங்க தப்பிக்க நினைச்ச குற்றத்துக்காக இவங்களுக்கு ஆல்ரெடி இருந்த தண்டனையை அதிகமாகவும் ஆக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லை, வார்டன்னு ஒருத்தர் பொறுப்பில் இருந்தார் இல்லை, அவருக்கு கூட 3 மாசத்துல ப்ரொமோஷன் கிடைக்கிறதா இருந்தது. இவனுங்க தேவையில்லாம ஜெயிலிருந்து தப்பிச்சதுனால அந்த ஆளுக்கு கொடுக்கிற ப்ரொமோஷனை பிடிங்கிட்டு நீ இதே ஜெயிலே கடன்னு போட்டு விட்டுறாங்க. ஸோ வார்டன் ஒவ்வொரு கைதிக மேலையும் காண்டில் இருக்காரு. அவங்க சின்னதா ஒரு தப்பு பண்ணாலும் சரி, உடனுக்குடன் அவங்க ஜெயில் தண்டனையை அதிகமாக்கி விடுற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இப்படி ஜெயிலுக்குள்ள ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கப்போ ஒரு ரிச்சஸ்ட் பர்சன் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்குள்ள வரான். அவனோட பேரை நம்ம ரிச் மேனு வச்சுப்போம். இவனோட ஃபினான்ஷியல் கம்பெனி ஒன்றத்தில் யாரோ ஒரு ஆள் பணம் போட்டிருப்பாரு போல. அவருக்கு தேவைப்பட்ட டைமில் பணம் கிடைக்கலன்றதுனால மனுஷன் பில்டிங்க்கு மேலேருந்து கீழே குதிச்சு தற்கொலைக்கு ட்ரை பண்ணியிருக்காரு போல. ஆள் இன்னும் சாகலை, சீரியஸான கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. அந்த கேஸுக்காக தற்சமயத்துக்கு 3 மாசம் மட்டும் தண்டனையை கொடுத்து ரிச் மேனை ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஜெயிலுக்குள்ளே எந்த புது கை வந்தாலும் அவங்கள வெறுப்பேற்றுறது ஜெயிலில் இருக்க பெரிய பெரிய கேங்கோட வழக்கம் இல்லையா. ஸோ ரிச் மேன் ஜெயிலுக்குள்ளே வந்ததுமே பிக்கியோட ஆளுங்க எங்கள் ஆளுக்கு வணக்கம் சொல்லுன்னு இவனை வற்புறுத்துறாங்க. பட் ரிச் மேனோ அதை பண்ண மாட்டான். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, நம்ம சுமூகமாக போயிடுவோம்னு பிக்கியும் இறங்கி வந்து இவனுக்கு கையை கொடுக்குறாரு. ஆனால் ரிச் மேனும் பணம் இருக்குன்ற திமுறில், டேய், இந்த உலகத்தில் இருக்கிறது 2 டைப்பான மனுஷங்க தான். ஒன்று ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க, இன்னொருத்தவங்க மற்றவங்கள ரூல்ஸை ஃபாலோ பண்ண வைக்கிறவங்க. இதுலனா ரெண்டாவது ரகம், நான் எங்கே இருந்தாலும் சரி அந்த இடத்துல நான் தான் ராஜாவாக இருப்பேன், உங்களுக்கு 48 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் என்னோட டீமில் சேர்ந்துருங்கன்னு கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல் ரொம்ப தைரியமாக ரிச் மேன் ஒரு ஸ்பீச்சை போட, இதை பிக்கி பெரிய விஷயமா எடுத்துக்கல, மன்னிச்சு விட்டுட்டாரு. ஆனால் இதே ஜெயிலில் இருக்க ஸ்காரும் அதே மாதிரி பண்ணுவான்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல. போன பார்ட்லேயே அவன் எவ்வளோ பெரிய கோளாறு பிடிச்ச கையின்றதை நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த பார்ட்டில் ஆளுக்கு வயிற்றில் இருக்க வேண்டிய தொப்பை மூஞ்சில் இருக்குது, என்னடான்னு பார்த்தா அதுக்குண்டான விளக்கத்தையும் படத்திலேயே கொடுக்குறாங்க. போன பார்ட்டில் ஸ்கார் தப்பிக்க ட்ரை பண்ணதுனால இவன் ஆல்ரெடி ஜெயிலில் லைஃப் சென்டென்ஸில் தானே இருக்கான், இவனுக்கு எங்கேருந்து தண்டனை அதிகமாக்குறது. ஸோ இவனுக்கு கிச்சன் வேலையை கொடுத்துட்ருக்காங்க. அங்கே தின்னு தின்னு ஸ்கார் தாறுமாறாக பெருத்து போயிட்டுருக்கான். இப்போ ரிச் மேன் பிக்கியோட பேச்சை கேட்கல, எங்கே நாளைக்கு நம்ம பேச்சையும் கேட்காம போயிட போகிறான்னு ஒரு அலாட்டுக்காக ரிச் மேனை கிச்சனுக்குள்ளே இழுத்து அவன் மண்டையிலே ஒரு ஷாட்டை கொடுத்து ஸ்கார் அவன் மண்டையை பொழந்து விட, இன்னொரு பக்கம் பிக்கியை மீட் பண்ணுறதுக்கு அவரோட மனைவி வராங்க. போன பார்ட்டில் பிக்கியோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு இல்லை, இப்போ அவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டுருக்கா போல. அந்த விஷயத்தை இவங்க பிக்கி கிட்ட சொன்னதும், அடே எங்கப்பா, என் பொண்ணு என்ன தாத்தா வாங்கிட்டாளா அப்படின்னு பிக்கிக்கு குஜால் தாங்கலை. இவர் ஒரு பெருமையோட ஜெயிலில் இருக்க எல்லாருக்கிட்டையும் இதை சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே இன்னொரு பக்கம் ஜெயில் வார்டன் ஜெயிலோட காட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு, எம்பா, ரிச் மேனுன்னு ஒருத்தவன் ஜெயிலுக்கு வந்திருக்கான்ல, அவனுக்கு வெளியே பவர் அதிகமாக இருக்குப்பா. ஸோ ஜெயிலில் அவனை யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், தேவையில்லாமல் ஏன் தலையை பிடிச்சி உருட்டுவானுங்க. ஸோ எதுவும் நடக்காமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும், எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த கத்தியை நான் உங்கள் பக்கம் திருப்பிடுவேன் அப்படின்னு காட்ஸ் எல்லாரையும் மிரட்டி இவங்களை அனுப்பிவிட்ட வார்டன். அதுக்கப்புறம் ஸ்காரையும் பிக்கியையும் கூப்பிட்டு, ஜெயிலில் தொல்லை கொடுக்கறது நீங்கள் 2 பேர் மட்டும்தான், அவனோ புது பையன், பணம் இருக்க திமுறில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பான், உங்கள் பேச்சை கேட்கலன்றதுக்காக அவனை ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். ஸோ உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்னு மிரட்டுற தோனியில் பேசி வார்டன் இந்த 2 பேரையும் அனுப்பி வைக்கிறாரு.
அப்படியே இந்த பக்கம் ஜெயிலுக்கு வந்த ரிச்மேனுக்கு நீ தான் கைடாக இருக்கணும்னு வார்டன் ஹீரோவாக ஆல்ரெடி அப்பாயிண்ட் பண்ணிட்டாரு. ரிச்மேனை எங்கே கூறிட்டு போனாலும் தான் கைதிங்க அடிக்க ரெடியாக இருக்கானுங்களே. எதுக்கு தேவையில்லாத வம்பு, லைப்ரரிக்கு தான் எவனும் வரமாட்டான், ஸோ அங்கேயே இந்த ஆளை கூறிட்டு போயிடுவோம்னு ஹீரோ லைப்ரரிக்கு ரிச்மேனை கூறிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காரு. ரிச்மேன் பேசினதையும் சரி நடந்துகிட்டதையும் சரி பிக்கி மறந்தே போயிட்டாரு. ஸோ அவர் ரிச்மேனை பெருசாகவே கண்டுக்கல. ஆனால் அந்த சஷ்டிக்கு உடைக்கிற திருஷ்டி பூசணி மாதிரியே இருக்கான்ல ஸ்கார், அவங்க அம்முன்னு இருக்க மாட்டான். என்ன இப்போ ரிச்மேன் அடிச்சுட்டா பண்ணிட போகிறாங்க, சென்டென்ஸ் அதிகமாக்குவாங்களா? ஆல்ரெடி எனக்கு லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் எங்கேருந்து அவர் தண்டனை அதிகமாக்க போகிறாரு? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட திமுறா பேசின ரிச்மேனை விடவே மாட்டேன்னு ஸ்கார் ரெண்டு ஆளுங்களை கூப்பிட்டுக்கிட்டு கையில் சின்ன சின்ன வெப்பன்ஸோட லைப்ரரிக்குள்ளே நுழையிறான். ஆனால் அங்கே தான் வச்சாங்க ஸ்காருக்கு ஒரு ட்விஸ்ட்டு. உள்ளே வந்த ஸ்காரோட ஆளுங்க ரிச்மேனை போட்டு புரட்டி எடுப்பானுங்கன்னு பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் கூட இருந்த ஸ்காரையே போட்டு வெளு வெளுன்னு வெளுக்கிறானுங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்காருக்கு புரியுது, ரிச்மேன் கிட்ட தான் பணம் அதிகமாக இருக்கே, ஸ்காரோட ஆளுங்களையே விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கான். அது சரி, பணம் பாதாள வரைக்கும் பாயம்னு சும்மாவா சொன்னாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க, நானும் வந்ததுலேருந்து போனா போதுன்னு விட்டுட்டு இருந்தா நக்கலாவா பண்ணிட்டு இருக்க, உன்னோட பேர் ஸ்கார் தானே, ஆனால் உன் மூஞ்சியில் எந்த ஸ்கிராச்சுமே இல்லை, அப்புறம் எப்படி இந்த பேர் உனக்கு சூட் ஆகும், ஸோ இந்தா வாங்கிக்கோன்னு ஸ்கார் எடுத்துகிட்டு வந்த வெப்பனை வச்சு ரிச்மேன் ஸ்காரோட மூஞ்சியில் ஒரு கோட்டை போட்டு விட்டுடுறாரு. இது நடந்துட்டு இருக்க டைமிங்லேயே பிக்கி அவர் ஆளுங்களோட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஏன்னா உள்ளே ஹீரோ இருக்கார் இல்லையா, சப்போஸ் ஹீரோவுக்கு ஏதாவது ஆகிப்போச்சுன்னா, ஸோ ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக பிக்கி அவரோட ஆளுங்களோட இங்கே வந்து, உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை, ஏண்டா உயிர் எடுக்கிறேன்னு ரிச்மேன் கிட்ட கேட்க, இங்கே பாருங்க நான் ஆல்ரெடி சொன்னது தான், நான் இருக்க இடத்துல நான் தான் ராஜாவாக இருப்பேன், உங்களால் முடியாதுன்னு சொல்கிறீங்களா, என் பணத்தை வச்சு என்னால் என்ன பண்ண முடியுன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு பிக்கி கிட்ட சொல்லி முடிச்ச ரிச்மேன் பிக்கிக்கு பின்னால் இருக்க இவரோட ஆளுங்களை பார்த்து, டேய் நீங்கள் இவர் கூடவே இருந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிது, நீங்கள் மட்டும் எனக்காக வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மாதம் $20,000 காசு தரேன்னு ஒரு ஆஃபரை கொடுக்குறாரு. பிக்கி இதை ஒன்றும் பெருசாலாம் கண்டுக்கல, அடிபட்டு படுத்து கிடக்கிறான்ல ஸ்கார், 1000 இருந்தாலும் அவன் இவங்க கூடவே இருந்தவன், ஸோ அவனை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. ரிச்மேன் இப்போ கொடுத்த ஆஃபரால் பெருசாக ஒன்றும் மாறிட போகிறதில்ல அப்படின்னு தான் பிக்கி நினச்சிட்டு இருந்தாரு. ஆனால் அடுத்த நாளே நிலைமை தலைகீழாக திரும்பிடுது. பணத்துக்கு ஆசைப்பட்டு பிக்கி கூட இருக்கவங்களும் சரி ஸ்கார் கூட இருக்கவங்களும் சரி ரிச்மேனுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. பிரேக்அவுட் பிரதர்ஸ்ன்னு பேர் வாங்கின பிக்கி, நியூபி, ஹீரோன்னு இவங்க மூணு பேர் மட்டுமே இணை பிரியாமல் ஒன்றாவே இருக்காங்க. இவங்களையும் பிரிக்கிறதுக்கு என்னென்னமோ ரிச்மேன் சதி பண்ணி பார்க்குறான். எல்லாருக்கும் 20,000 கொடுத்தா உங்களுக்கு மட்டும் 50,000 கொடுத்துட்றேன், எனக்கு கீழே வந்துடுங்கன்னு பேசி பார்க்குறான். ஆனால் நம்ம ஆளுங்களோ போடா போடா புண்ணாக்கு அப்படின்னு பாட்டிலேயே அவனை வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணி விட்டுடுறாங்க. இது முடிஞ்ச அடுத்த சீன்லேயே பணம் இருக்குது என்ன வேணும்னா சாதிச்சிடலான்னு நினச்ச ரிச்மேனுக்கு ஒரு பெத்த ஆப்பையாக தூக்கி சொருகுறாங்க. ரிச்மேனால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாருல்ல, அவர் இதுவரைக்கும் சாகலை, அதனால் ரிச்மேனுக்கு 3 தண்டனை கொடுத்துருந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருந்தால் அந்த ஆள் செத்துட்டான் போல். இதனால் ரிச்மேன் மேலே கொலைகேசை போட்டு இன்னும் கொஞ்ச நாளில் லைஃப் சென்டென்ஸ் கொடுக்க போகிறாங்கன்ற தகவல் ரிச்மேன் கிட்ட வருது. அவ்வளோ பணம் இருந்து என்ன பண்ணியோ, கேஸை உடச்சிட்டு ரிச்மேனால் வெளியே போக முடியலை. ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்னு ஒரு நாள் முழுக்க ரிச்மேன் ஆழமாக உட்காந்து யோசிக்கிறப்போ போன பார்ட்டில் நம்ம ஆளுங்களுக்கு என்ன பிளான் வந்துச்சோ இப்போ அதே பிளான் தான் ரிச்மேனோட மைண்ட்லேயும் ஸ்ட்ரைக் ஆகுது. இங்கேயே இருந்தால் கன்ஃபார்ம் லைஃப் சென்டென்ஸை கொடுத்து ஜெயிலே போட்டுருவானுங்க. ஸோ ஜெயிலிருந்து தப்பிக்கிறத தவிர வேறு வழியே இல்லைன்னு முடிவெடுத்த ரிச்மேன் ஆல்ரெடி தான் தப்பிக்க ட்ரை பண்ணி ஒருத்தவங்க ஜெயிலுக்குள்ளேயே இருக்காங்களே அந்த பிரேக்அவுட் பிரதர்ஸையே கூப்பிட்டு, நான் ஜெயிலிருந்து தப்பிக்கணும், அதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், என்னை இங்கேருந்து தப்பிக்க வச்சுட்டா உங்களுக்கு $5,000,000 காசு தரதா ரிச்மேன் ஒரு ஆஃபரை கொடுக்குறான். பதிலுக்கு பிக்கியோ, தம்பி நல்லா ஜான் சைஸ் மான் கொம்பு மாதிரி ஒரு கிருதாவை வச்சுக்கிட்டு தப்பு தப்பா பேசுறியப்பா, அதெல்லாம் நடக்காத காரியம், நாங்களாச்சும் பரவாயில்ல, ஹீரோ இன்னும் 3 ரிலீஸ் ஆக போகிறான், இப்போ தப்பிக்கிற பிளானை போட்டு அவன் மாட்டிக்கிட்டான்னு வையன், அவன் தண்டனையை வேற அதிகமாக்கிடுவானுங்க, ஸோ இதெல்லாம் நடக்காத காரியம், உன்னோட வேலையை பாருன்னு பிக்கி சொல்லி பார்க்குறாரு. இது வரைக்கும் பணத்தை வச்சு மிரட்டிட்டு இருந்த ரிச்மேனோ இவங்க ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னதும் பிக்கியோட குடும்பத்தை உள்ளெழுத்து மிரட்டுறான். பிக்கியோட வீட்டு அட்ரஸை அவர்கிட்டயே சொல்லிட்டு, உங்களோட பொண்டாட்டியும் பொண்ணும் அங்கே தானே இருக்காங்க, பொண்ணு வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு கேள்விப்பட்டேன், தேவையில்லாமல் உங்களால் அவங்களுக்கு ட்ரபிள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு பிக்கியை மிரட்டின ரிச்மேன் மிரட்டினதோட உடலை. வாரம் செவ்வாய்க்கிழமை பிக்கியோட பொண்டாட்டி பிக்கியை பார்க்க ஜெயிலுக்கு வந்துருவாங்க. அப்படி ஒரு செவ்வாய்க்கிழமை இவங்க பிக்கியை பார்க்கலாம்னு கார் எடுக்க போகிறப்போ முகம் தெரியாத 4-5 இவங்களோட கார் அடித்து சுக்குநூறாக உடைக்கிறாங்க. நல்ல வேலை பிக்கியோட பொண்டாட்டிக்கு ஒன்றும் ஆகலை. வெளியே எப்படி நடந்திருக்குன்றது உள்ளே இருக்க பிக்கிக்கு தெரியாது இல்லையா, என்னடா இது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேறு நம்மளை பார்க்க நம்ம பொண்டாட்டி வரவே இல்லையே என்ன கதைன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ஜெயிலில் இருந்த டிவியில் பிக்கியோட பொண்டாட்டி கார் தாக்கப்பட்டிருக்கு, பட் பிக்கியோட பொண்டாட்டிக்கு ஒன்றும் ஆகலைன்ற நியூஸ் ஓடிட்டுருக்கு. இதை பார்த்த பிக்கி அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்றுட்டு இருக்கிறப்போ பிக்கிக்கு பின்னால் வந்து நின்ற ரிச்மேன், என்ன ஜி நான் அப்போவே சொன்னேன் நீங்கள் கேட்கல,
இன்னைக்கு கார் மட்டும்தான் உடஞ்சிது, இதுக்கப்புறமும் நீங்கள் நான் கேட்டதுக்கு ஒத்துக்கலைன்னா காரில் பட்ட அடி மொத்தமும் உங்கள் பொண்டாட்டி மேலே விழும். ஸோ என்ன பண்ணலான்ற முடிவை நீங்களே எடுத்துக்கோங்கன்னு ஆல்ரெடி கோவத்தில் இருந்த பிக்கியே ரிச் மேன் இன்னும் ஏற்றி விட, அப்படியே ரிச் மேனை கொத்தா தூக்கி படுக்க போட்டு அடிக்கிறதுக்கு பிக்கி கையையும் ஓங்கிடுறாரு. ஆனால் இவனை அடித்தா தேவையில்லாமல் வெளியே இருக்க பிக்கியோட ஃபேமிலிக்கு பிரச்சனை வரும் இல்லையா? அடி வாங்கினவன் சும்மா இருப்பானா? திரும்ப இவனோட ஆளுங்கள்ட்ட வெளியே இருக்க பிக்கியோட ஃபேமிலியை ஏதாவது பண்ண சொல்லுவான். ஸோ ஒன்றும் பண்ண முடியாமல் பிக்கி கோவத்தை கட்டுப்படுத்திட்டு இங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நேரம் வார்டனை போய் சந்தித்த பிக்கி, வெளியே இருக்க என்னோட ஃபேமிலிக்கு ஆபத்து இருக்குது, எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ண அலோவ் பண்ணுங்கள், நான் என் ஃபேமிலியை உசார் பண்ணிடுறேன் அப்படின்ற கோரிக்கையை வைக்கிறாரு. பட் போன பாட்டில் இவங்க தப்பிச்சதுனால ப்ரொமோஷன் கிடைக்கலன்ற வெறியில் இருக்காரு இல்லையா வார்டன், அதனால் நீ கேட்குறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா, ஆனால் ஜெயில் கைதிங்க ஃபோன் பண்ணணுன்னா அவங்க யாருக்கு பண்ண போகிறாங்க, எதுக்காக ஃபோன் பண்ண போகிறாங்கன்ற எல்லா ரீசனையும் ஃபார்மாக எழுதி எங்ககிட்ட கொடுக்கணும்ல. நாங்கள் அதை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தானே ஃபோன் பண்ண அலோவ் பண்ணுவோம், இதுதானே ரூல்ஸு. நீ ரூல்ஸை மீறி உடனே ஃபோன் பண்ணணும்னு கேட்டால் என்னால் எப்படி அலோவ் பண்ண முடியும்? முடியாதுன்னு வார்டன் வேணும்னே பேசுகிறாரு. ஸோ கோவத்தில் கடுப்பாக்கி கொஞ்சம் கத்திடுறாரு பிக்கி. என் இடத்துக்கு வந்து என்கிட்டே கத்துறியா? ஓடு, ரெண்டு நாள் ப்ரைவேட் செல்லாக இருந்தால் தான் உனக்கெல்லாம் புத்தி வரும்னு வார்டன் பிக்கியை தூக்கி ப்ரைவேட் செல்லில் போட்டுடுறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் யூபியும் உட்காந்து பேசிக்கிறாங்க. என்னடா இவ்வளோ நாள் ரிச் மேனை பிக்கி தான் சமாளிச்சிட்டு இருந்தாரு, இப்போ அவரும் இல்லை, எப்படா இவனை தனியாக சமாளிக்கிறது அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்பொழுது கைதிகளோட பெட்டை ரைடு விடணும்னு வார்டனும் காட்ஸும் இங்கே வராங்க. கைதிகள் எல்லாரும் அவங்க உள்ளே வரும்பொழுது முட்டி போட்டு உக்காரணும். அப்படி ஹீரோவும் முட்டி போட்டு உக்காடுற டைமிங்கில் ரிச் மேனோட ஆள் ஒருத்தவன் ஹீரோவோட பெட்டில் போதை பொட்டலத்தை போட்டு விட்டுடுறான். அட படுபாவி, எங்கே வந்து என்னடா வேலை பார்த்தேன்னு அந்த டைமில் ஹீரோவால் ஒன்றும் பண்ண முடியலை. ஸோ அந்த பொட்டலத்தை எடுத்து அப்படியே காலு கடியில் மறைச்சி வச்சிடுறாரு. பட் ஹீரோ ஏதோ ஒன்று பண்ணுறாருன்றது ஹீரோவோட திருட்டு மொழியை வச்சே வார்டனுக்கு தெரிஞ்சு போச்சு. நேராக ஹீரோ கிட்ட வந்து எழுந்துரு, கொஞ்சம் இந்த பக்கம் வான்னு சொன்னதும் ஹீரோவோட காலு கடியில் இருக்க போதை பொட்டலம் வார்டன் கண்ணில் மாட்டிக்கிச்சு. ஐயா சத்தியமாக சொல்கிறேன் ஐயா, இது என்னோடது இல்லை ஐயா, சதி பண்ணிட்டானுங்க ஐயான்னு ஹீரோ புலம்பு புலம்புன்னு புலம்புறாரு. அது எப்படா உன் காலு கடியில் இருக்கிறது உன்னோடது இல்லாமல் போயிடும், என்ன கதவிடுறியா அப்படின்னு ஹீரோ சொல்கிறத நம்பாமல் வார்டன் ஹீரோவை கதற விட்டுட்டு இருக்கும்பொழுது வார்டனுக்கு பின்னால் இருந்த ரிச் மேனும் அவனோட ஆள் ஒருத்தவங்ககிட்ட கண்ணை காட்டுறான். உடனே அவனும் வார்டனுக்கு பக்கத்தில் எழுந்துருச்சு வந்து, ஐயா அது என்னோட பொட்டலந்தான் ஐயா, நான் தான் சும்மா விளையாட்டுக்கு அவங்ககிட்ட தூக்கி போட்டேன்னு வாண்டடாக சரண்டர் ஆகிறான். ஆக மொத்தத்தில் ரிச் மேன் இவங்களை விடுற மாதிரி தெரியலை. இவங்க ரிச் மேனோட பிளானுக்கு ஒத்துக்காத வரைக்கும் இப்படி குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். ஸோ இவனுக்கு தப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு பிளானை போட்டு கொடுத்துருவோம்னு போன தடவை இவங்க தப்பிக்க ட்ரை பண்ணதுனால ஜெயிலில் செக்யூரிட்டி அதிகமாகிட்டாங்க. இந்த தடவை வேற ஒரு பிளான், அதுவும் மாஸ்டர் மைண்டோட ஒரு பிளான் போட்டாகணுமே. நம்மால் நியூபி தான் இருக்காரே, செஞ்சிட்டா போச்சுன்னு உடம்பு சரியில்லாத மாதிரி ஆக்டிங்கை போட்ட நியூபி ஜெயிலில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரான். இங்கே ஒரே ஒரு டாக்டர் மட்டும்தான் இருக்காரு, எந்த கைதிகளுக்கு எது நடந்தாலும் இவர் தான் பார்ப்பாரு. நியூபி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரப்போ நல்லா அறுவை சிகிச்சை பண்ண ஆண் பள்ளி மாதிரியே பெட்ல ஸ்காரும் படுத்திருக்கான். அதான் ஸ்காரோட ஆளுங்களையே வச்சு ரிச் மேன் ஸ்காரை பொழந்துட்டான்ல, இவனை திரும்ப செல்லுக்குள்ளே போட்டால் ரிவெஞ்ச் எடுக்கிறன்ற பேரில் ஏதாவது பண்ணுவான்னு வார்டன் ஸ்காரை இங்கேயே இருக்க வச்சிருக்காரு. இந்த கொஞ்ச நாள் டைமிங்லேயே ஸ்காருக்கும் டாக்டருக்கும் நடுவில் ஒரு நல்ல நட்பு உண்டாயிட்டிருக்கு. புதன்கிழமை ஆகிட்டா போதும், டாக்டர் குதிரை ரேஸில் காசை கட்டிட்டு இங்கே வந்து ஸ்கார் கூட உக்காந்து எஃப்எம் ரேடியோவில் எந்த குதிரை ஜெயிக்குதுன்றதை கேட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பார். ஒரு வழியாக புதன்கிழமை கதையை ஸ்கார் கிட்ட பேசிட்டு டாக்டர் கிளம்புனதும் தனியாக இருந்த நியூபி தப்பிக்கிற மாதிரி இங்கே ஏதாவது இருக்கான்னு ரூமை சுற்றி சுற்றி தேடுறாப்பில் அப்போ பவர் சாக்கெட் ஒன்று இவரோட கண்ணில் தென்படுது. இது போதுமே, இதை வச்சு டெல்லி வரைக்கும் நான் பேசுவேனே அப்படின்னு மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்ட நியூபி அடிக்கடி இவரால் இங்கே வர முடியாது, பட் ஸ்கார் எப்பவுமே இங்கே தானே இருக்கான். ஸோ ஸ்கார் கிட்ட நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு யூபி கேட்டதும் சீனு கட் ஆகுது. அடுத்தது பிரைவேட் செல்ல போட்டிருந்தாங்கல்ல பிக்கிய, அவரை வெளியே விட்டுடுறாங்க. இவர் இவரோட இடத்துக்கு வரும்பொழுது ரிச் மேன் பக்கத்தில் ஹீரோவும் பிக்கியும் உக்காந்து ஜெயிலிருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான பிளானை போட்டுட்டு இருக்காங்க. பார்த்த பிக்கிக்கா ஐயோ அவரோட வெறியெல்லாம் வாயால் சொல்ல முடியல. வந்த கோபத்தில் ஹீரோவுக்கு ஒரு குத்து, நியூபிக்கு ஒரு குத்துன்னு விட்டுட்டு எதுக்குடா தேவையில்லாமல் இவங்க கூட சேர்ந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஜி வேற என்ன ஜி பண்ண சொல்கிறீங்க, உங்களோட ஃபேமிலி இவங்ககிட்ட மாட்டிக்கிச்சு, எங்களுக்கு உங்களோட ஃபேமிலி முக்கியம் ஜி. ஸோ ஒரு வழி இல்லை, தப்பிக்கிறதுக்கு ஒரு பிளானை போட்டு கொடுத்துருவோம், அவன் எங்கேயாவது போயிட்டு போட்டோம் அப்படின்னு நியூபி சொன்னதும் அங்கே தான் ரிச் மேன் செக்க வைக்கிறான். ஹலோ ஹலோ, தப்பிக்கிறேன்னா நான் மட்டும் தப்பிக்க மாட்டேன், என் கூட எல்லாரும் சேர்ந்து தான் தப்பிக்கணும். நீங்கள் இங்கேருந்து என்ன கோத்து விடுறதுக்கா, முதல்ல தப்பிக்கிற பிளான் என்னன்னு சொல்லு அப்படின்னு ரிச் மேன் கேட்ட கேள்விக்கு நியூபி பிளானை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஜெயிலில் இருக்கிறது ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரே ஒரு டாக்டர், பேஷண்ட்டுக்கு சின்ன சின்ன பிரச்சனை வர வரைக்கும் இவர் பார்ப்பாரு. ரொம்ப சீரியஸான பிரச்சனை ஆகிடுச்சுன்னா ஆம்புலன்ஸை வர வச்சு பேஷண்ட்டை ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பிடுவாங்க. ஸோ நம்மளே யாராவது ஒரு ஆள் ரொம்ப சீரியஸாக இருக்க மாதிரி நடித்து ஆம்புலன்ஸ் வந்ததும் மொத்த பேரும் அந்த ஆம்புலன்ஸில் ஏறி தப்பிக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம பண்ண வேண்டியது ஹாஸ்பிட்டலில் ஒரு பவர் சாக்கெட் இருக்கிறத நான் பார்த்தேன், மரக்கட்டையில் ரெண்டு ஆணியை சொருகி
ரெண்டு ஆணியையும் ஒரு சின்ன கம்பியால் கனெக்ட் பண்ணி அந்த ஆணியை தூக்கி பவர் சாக்கெட்டில் சொருகிட்டா போதும். ஷார்ட் சர்க்கியூட் ஆகி ஜெயிலில் இருக்க மொத்த பவரும் கட் ஆகிடும். இந்த இருட்டை யூஸ் பண்ணி ஒளிஞ்சிட்டு இருக்க நம்ம ஆம்புலன்ஸில் ஏறி தப்பிச்செல்லாம். ஆனால் அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. சப்போஸ் ஜெயிலில் பவர் கட் ஆகிட்டா அடுத்த செகண்டே பேக்கப் ஜென்ரேட்டர் ஆன் ஆகி போன பவர் மொத்தமும் திரும்ப வந்துடும். ஸோ நம்ம ரெண்டாவதாக பண்ண வேண்டிய விஷயம் பேக்கப் ஜென்ரேட்டர் ஆன் ஆகாமல் பார்த்துக்கிறது. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஜெயிலில் அங்கங்கே வேலை பார்த்தேன்ல, அப்போ ஜெயிலோட மேப்பையும் பார்த்துட்டேன். பேக்கப் ஜென்ரேட்டருக்கு வர பவர் கேபிள்ஸ் எந்த வழியில் போகுதுன்றது எனக்கு தெரியும். மொத்த ஒயரையும் அண்டர் கிரவுண்டில் தான் புதைச்சி வச்சுருக்காங்க. அந்த ஒயர் லிங்க் ஆகிற இடம் தோ நம்ம உக்காந்துருக்கோமே இந்த இடத்துல தான். ஸோ இங்கே குழியை தோண்டி அந்த கேபிளை நம்ம கட் பண்ணிட்டோன்னா பேக்கப் ஜென்ரேட்டர் ஆன் ஆகாது, நம்மளோட பிளான் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு யூபி அவனோட மொத்த பிளானையும் சொல்லிடுறான். இந்த பிளானுக்கு ஹீரோவால் ஜெயிலுக்கு உள்ளேருந்து ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா நாளைக்கு ஹீரோவை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நான் வெளியே போகிறேன், அங்கேருந்து உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப்லாம் பண்ண முடியுமோ தப்பிக்கிறதுக்கு உண்டான அத்தனை ஹெல்ப்பையும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகிடுறாரு. ஜெயிலில் இருந்த நியூபி பிளானோட முதற்கட்டமாக மரக்கட்டையில் ரெண்டு ஆணியை சொருகி அந்த ரெண்டு ஆணியையும் கம்பியால் லிங்க் பண்ணி இந்த ஆணியை பவர் சாக்கெட்டில் இன்சர்ட் பண்ணணும்னு சொன்னால அந்த செட்டப்பை ரெடி பண்ணி ஒரு புக்கில் மறைச்சி லைப்ரரியில் இருக்க தாத்தாவுக்கு லஞ்சத்தை கொடுத்து நியூபி இந்த புக்கை ஹாஸ்பிட்டலில் இருக்க ஸ்கார்கிட்ட கொடுக்க சொல்லிடுறாரு. தாத்தாவும் நியூபி சொன்ன மாதிரியே புக்கை ஹாஸ்பிட்டலில் இருக்க ஸ்கார்கிட்ட டெலிவரி பண்ணிடுறாரு. ஸோ முதல் பஞ்சாயத்து ஓவரு. ரெண்டாவது பேக்கப் ஜென்ரேட்டருக்கு போகிற பவர் கேபிளை கட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு நியூபி பிக்கி ரிச்மேனு மூணு பேரும் சேர்ந்து எந்த இடத்துல ஒயர் லிங்க் ஆகியிருக்கோ அந்த இடத்த முடிஞ்ச வரைக்கும் நோண்டி பார்க்குறாங்க. 3 அடிக்கு மேலே போயும் ஒயர் இருக்க அடையாளமே தெரியல. ஸோ இன்னும் ரொம்ப ஆழமாக அதை புதைச்சி வச்சுருக்காங்க போல். அதை தோண்டி எடுக்கலாம் டைமே கிடையாது, ஏன்னா இவங்க இருக்கிறது ஜெயிலில், யாருக்குமே தெரியாமல் தான் இந்த வேலையை பார்த்தாகணும். இந்த கொஞ்சம் தூரம் உடைக்கிறதுக்கே இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இதுக்கு நடுவில் வேற இந்த காசு நோய் வந்த காடை குஞ்சு மாதிரியே இருப்பாரில்ல வாடன்னு அவர் வேற அப்பப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இவங்களையே பிடிச்சி நோண்டிகிட்ருக்காரு. ஸோ இந்த ஆளை தாண்டி இன்னும் பள்ளத்தை ஆழமாக நோண்டி ஒயரை கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஸோ வேறு வழி இல்லாமல் நியூபி பிளானை சேஞ்ச் பண்ணுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ் அவரை வச்சு அதில் தப்பிக்கிறது தான் பிளானோட கண்டென்ட்டு. பட் பிளானோட ஸ்கிரிப்டை மட்டும் மாற்றுறாங்க. பவர் கட் பண்ண முடியலனா என்ன, ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு இருக்க ஒரே ஒரு டாக்டரை மட்டும் தூக்கிட்டா அதுதான் நியூபியோட பிளானு. அதாவது கைதிகளுக்கு சின்ன பிரச்சனை வந்தால் ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டரே அதை சரி பண்ணி திரும்ப ஜெயிலுக்கே அனுப்பிடுவார். இப்போ அந்த டாக்டருக்கே உடம்பு சரியில்லாமல் அவரால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாமல் இருந்தால் கைதிகளுக்கு சின்ன பிரச்சனை வந்தாலும் இவங்களை வெளி ஹாஸ்பிட்டலுக்கு தானே அனுப்பியாகணும். ஸோ டாக்டருக்கு உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தி அவரை இங்கேருந்து வெளியே அனுப்பணும். அதுக்கும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. நம்ம கிச்சன் டோரில் மெக்னீஷியம் ஆக்சைடுன்ற கெமிக்கல் கண்டென்ட் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அதை நம்ம எடுத்துக்கிட்டா இன்ஸ்டண்ட்டாக வயிற்றால போக ஆரம்பிச்சிடும். இதை டாக்டர்கிட்ட கொடுத்துட்டா மட்டும் போதும், மீது எல்லாம் சுமூகமாக போயிடும்னு நாளைக்கு தான் வெனஸ்டே நைட்டு, புதன்கிழமை ஆகிட்டா ஸ்காரு கூட சேர்ந்து டாக்டர் என்னென்ன லூட்டி அடிப்பாருன்றத நம்ம சொல்லிட்டோம்ல. ஸோ நாளைக்கு நைட்டே பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும்னு கிச்சனுக்கு போன நியூபி மெக்னீஷியம் ஆக்சைடை கொஞ்சம் கொஞ்சமாக டோர்லேருந்து சுரண்டி எடுத்துகிட்டு இருக்கான். அவனுக்கு காவலாக பிக்கியும் ரிச்மேனும் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து போன பார்த்துல தொடனடங்கி கார்டுன்னு ஒரு செக்யூரிட்டி கார்டை பார்த்துருந்தோம்ல, அவர் சாண்ட்விச் செய்யலாம்னு கிச்சனுக்கு வந்து இவங்க வேலையை பார்க்க விடாமல் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த காடை டைவர்ட் பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு ஒரு கட்டத்தில் முடிவெடுத்த பிக்கி பக்கத்தில் இருந்த ரிச்மேனை போட்டு சம்மடி அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த சண்டையை காட் தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்த டைமிங்லேயே நியூபி டோர்லேருந்து போதுமான அளவு மெக்னீஷியம் ஆக்சைடை எடுத்து அதை சிகரெட்டில் லோட் பண்ணி வச்சிடறான். அப்புறம் என்ன, வேலை தான் முடிஞ்சு போச்சே. ஸோ அந்த ரெண்டு பேரும் போட்டுட்டு இருந்த சண்டையையும் நிறுத்திடுறாங்க. இவங்களுக்குள்ளே நடந்த சண்டையில் மாறி மாறி அடிச்சுக்கிட்டதில் அடிபட்டிருக்கும் இல்லையா. ஸோ காட் 3 பேரையும் கூட்டிக்கிட்டு போயிட்டு ஸ்கார் இருக்க அதே ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு நீங்கள் இன்றைக்கி நைட்டு இங்கேயே ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு செல்லுக்கு வந்தால் போதும்னு இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதே தெரியாமல் லூசுக்கு மூட்டை மாதிரி இவங்கள ஒன்றா விட்டுட்டு அது கிளம்பி போயிடுது. ஆல்ரெடி ஸ்காருக்கும் ரிச்மேனுக்கும் ஒரு பஞ்சாயத்து இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டதுமே ஒரு சின்ன கலவர ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளே புகுந்த பிக்கியோ நம்ம எதுக்கு உக்காந்துட்ருக்கோம், என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க, கொஞ்சம் நேரம் சும்மா இருங்கடான்னு ரெண்டு பேரையும் கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. அப்படியே அன்னைக்கு நைட்டு டாக்டர் யாருக்குமே தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வராரு. உள்ளே வந்ததுமே சிசிடிவி கேமராவில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்றது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது இல்லையா. அதனால் ஒரு குச்சியை எடுத்து அதை கேமராவில் வச்சு முட்டு கொடுத்து கேமரா சவுத்து பக்கம் இருக்க மாதிரி திருப்பி வச்சிடுறாரு. அதை திருப்பிட்டு இவர் பின்னால் திரும்பி பார்த்தா ஒருத்தவன் இருப்பான்னு நினச்ச இடத்துல 4 பேரை பார்த்ததும் டாக்டருக்கு ஷாக் ஆகிடுது. ஜி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நம்ம பைய பிள்ளைங்க தான், நீங்கள் ரேஸில் ஜெயிக்கிறதுக்காக உங்களை என்கரேஜ் பண்ண வந்திருக்காங்க, ஸோ பயப்படாதீங்கன்னு ஸ்கார் டாக்டர்கிட்ட பேசி டாக்டரை ஆஃப் பண்ணிடுறாரு. வரும்போதே டாக்டர் கையோட ரேஸில் ஜெயிச்சுட்டா ஒயினை குடிச்சு என்ஜாய் பண்ணலாம்னு ஒயின் பாட்டிலை கையோட எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இப்போ அதை தூக்கி ஸ்கார்கிட்ட கொடுத்ததும் ஸ்கார் அதை நியூபிகிட்ட கொடுத்துட்றான். நியூபி தான் சிகரெட்டில் மெக்னீஷியம் ஆக்சைடு லோட் பண்ணி வச்சுருக்கானே. ஸோ டாக்டர் அசந்த டைமாக பார்த்து
நியூபி ஒயின்ல கெமிக்கலை கலந்துடுறான். ஒரு கட்டத்துல ரேஸ்ல டாக்டரும் ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சா ஒயினை குடிச்சு செலிப்ரேட் பண்ணணும்ன்றது தானே இவரோட பிளானே. மெக்னீஷியம் ஆக்சைடு கலந்த ஒயினை டாக்டர் மட்டும் இல்லாமல் மீதி நாலு பேருமே குடிக்கிறாங்க. நியூபி சொன்ன மாதிரி இதை குடிச்சதுமே இன்ஸ்டண்ட்டாக வயித்தால போகிற மாதிரி எல்லாருக்கும் ஃபீல் ஆகிடுது. ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய டாக்டரே இப்படி உட்காந்துட்டா வேற வழியே இல்லை. பேஷண்ட்டை காப்பாற்ற ஆம்புலன்ஸை வர வச்சு இவங்கள வெளியே அனுப்பிதான் ஆகணும். இந்த விஷயத்த நேராக வார்டன் கிட்ட போய் சொன்ன ஒரு கார்டு, ஜி எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது ஜி, ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்த செக்யூரிட்டி கேமராவை செவுத்து பக்கம் திருப்பி வச்சுருக்காங்க. இவனுங்க ஏதோ தில்லாலங்கடி வேலை பார்க்குற மாதிரி தெரியுது, அதனால் நம்ம ஆம்புலன்ஸை கூப்பிட வேணாமே அப்படின்னு அந்த கார்டு சொல்லி பார்க்குறான். ஏண்டா டெக்கரேஷன் பண்ண தேங்காவோட இங்கே நான் வாடனா நீ வாடனா, நீ என்னமோ எனக்கு வந்து ஆர்டர் போட்டுட்ருக்க, பேஷண்ட் பாதிக்கப்பட்ட ஆம்புலன்ஸை வரவைடா அதானே உன்னோட வேலை அப்படின்னு ஈகோ பிரச்சனையினால, அதாவது அவன் சொல்லி நம்ம என்ன கேட்கறது அப்படின்ற ஈகோ பிரச்சனையில் வார்டன் அந்த கார்டு சொல்கிறத மதிக்கலை. இருந்தாலும் இவருக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்குது, அது எப்படி டாக்டர் உட்பட இந்த அஞ்சு பேருக்கும் ஒரே நேரத்தில் வைத்தால போகும், எங்கேயோ ஏதோ இடிக்குதுன்னு. ஆம்புலன்ஸில் இவங்க ஏறினதும் தொடனடுங்கி கார்டு இருக்காருல்ல, அவரையும் பாதுகாப்புக்காக ஆம்புலன்ஸில் ஏற சொல்கிறாரு. பின்னாலேயே வார்டன் கிட்ட ஒரு கார்டு கோத்து விட்டான்ல, அவனும் நான் இவங்க கூடவே போகிறேன், எனக்கு இவங்க மேலே சந்தேகமாகவே இருக்குன்னு அவனும் ஏறி ஆம்புலன்ஸில் உட்காந்துடுறான். ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்க வழியில் நியூபி கண்ணை மூடி தொடையில் ஒவ்வொரு விரலையாக தட்டி நம்ம எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிட்டுருக்கோன்ற கால்குலேஷனை போட்டு முடிச்சதுக்கப்புறம் எதிர்பார்த்த இடம் வந்து போச்சு போல. அந்த இடம் வந்ததுக்கப்புறமா நியூபி அவன் பக்கத்தில் இருந்த கம்பியை டைட்டாக பிடிக்கிறான். இவன் இதை பண்ணுறதை பார்த்துட்டு இவன் கூட இருந்த மீதி மூணு கைதிகளும் அவங்களுக்கு பக்கத்தில் இருந்த கம்பியை டைட்டாக பிடிக்கிறாங்க. ஏண்டான்னு பார்த்தா ஜெயிலுக்கு வெளியே ஹீரோன்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் ஆம்புலன்ஸ் வர வழியில் முள்ளுக்கம்பியை போட்டுட்டு ஆம்புலன்ஸை ஆக்சிடென்ட் பண்ணி விடுறதுக்காக ரெடியாக இருக்காரு. இவங்க பிளான் பண்ண மாதிரியே ஆம்புலன்ஸும் வருது, முள்ளுக்கம்பியில் ஏறுது, தடு மாறுது, கவுந்து கீழையும் விழுந்துருது. உடனே உள்ளே இருந்த நாலு கைதிகளும் காட் கிட்ட இருந்த ஹேண்ட்கஃப் சாவியை எடுத்து இவங்களோட ஹேண்ட்கஃபை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பட் அந்த ரெண்டு காடோட கையிலையும் ஹேண்ட்கஃபை மாட்டி விட்டுட்டு இவங்க எஸ் ஆக ஆம்புலன்ஸ் டோரை திறந்த ஹீரோவோ உள்ள வார்டன் கிட்ட போட்டு விட்டான்ல ஒரு காடை அவனையே குறுகுறன்னு பார்க்குறாரு. பதிலுக்கு அவனும் டேய் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி நீ ஏண்டா அப்படி பண்ணுற அப்படின்ற தோரணையோட ஹீரோவை குறுகுறுன்னு பார்க்க, உங்களை பார்த்துட்டு இருக்கலாம் டைம் இல்லை ஜி, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு ஹீரோ இவர் ஆளுங்களோட வந்துடுறாரு. இப்போ இவங்க ஒரு வாழை தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்காங்க, இதை தாண்டி அந்த பக்கமாக போனால் கார் இருக்கும், அதில் ஏறி தப்பிக்கிறது தான் ஹீரோவோட பிளானு. இதை பற்றி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்பொழுதே ரிச் மேன் ஹீரோவோட பாக்கெட்லேருந்து இவரோட ஃபோனை எடுத்து பொட்டுன்னு தூக்கி போட்டு உடச்சிட்றான். ஏன்னா இவன் சேஃப்டியான இடத்துக்கு போகிற வரைக்கும் யாரும் யாரையும் காண்டாக்ட் பண்ணக்கூடாதான். அது மட்டும் இல்லை, இவங்க என்ன திட்டம் போட்டு வச்சுருக்காங்களோ அதெல்லாம் ரிச் மேன் ஃபாலோ பண்ண மாட்டாராம். இவர் ஜெயிலுக்குள்ளே இருக்கும்பொழுதே தப்பிக்கிறதுக்காக இவர் ஒரு திட்டம் போட்டிருக்காரு. ஸோ இந்த ஏரியாவில் இருக்க போட்டுக்கிட்ட தான் நம்ம போகிறோம், எல்லாரும் வாங்கன்னு வாழை தோட்டத்தில் எல்லாரும் நடந்து போயிட்டுருக்காங்க. ஸ்கார் தான் தின்னு தின்னு பெருத்து போயிட்டாப்புலையே, ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் நடக்க முடியல, மூச்சு வாங்கி ஒரே இடத்துல நின்றுடுறாரு. டேய் கொஞ்சம் தூரம் தாண்டா வாடா போயிடலாண்டா அப்படின்னு மீதி பேரெல்லாம் இவனை சமாதானம் பண்ணிட்டு இருக்கிறப்போ பின்னாலிருந்து ஒரு சவுண்டு, கொடூரமான லுக்கோட ஒரு மூணு நாயிங்க உக்கரமாக இவங்கள பார்த்து நின்றுட்டுருக்கு. நாயிங்க இப்போதைக்கு எதுவும் பண்ணலை, அதுக்கு பாட்டுக்கு அது இடத்துல தான் நிற்கிது. ஆனால் அந்த ஸ்கார் பைப்புள்ள சும்மா இல்லாமல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எல்லாரும் இங்கேயே இருங்க, நான் தோ வந்துடுறேன்னு சருக்குன்னு இவன் மாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிடுறான். அட பிறவி பைத்தியமே, ஏண்டா நாய்க்கு முன்னால் ஓடன அப்படின்னு இவங்க கத்துறதுக்குள்ளேயே ஸ்கார் ஓடுறத பார்த்துட்டு மூணு நாயங்களும் இவங்கள துரத்த ஆரம்பிச்சிருது. நாயங்கள்ட்ட கடி வாங்கி மிதி வாங்கி அப்படி இப்படின்னு தப்பிச்சு நியூபியை தவிர மீதி நாலு பேரும் ஹீரோ காரை நிறுத்தி வச்சிருக்க இடத்துக்கிட்ட வந்துடுறாங்க. நியூபி வந்தால் மட்டும்தான் கார் எடுக்க முடியும்னு ஹீரோ ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. பட் ஆம்புலன்ஸ்லேருந்து தப்பிக்கும் பொழுதே ரிச் மேன் உள்ளேருந்து ஒரு சின்ன கத்தி எடுத்து வச்சுருந்துருப்பான் போல. இப்போ அந்த கத்தியை ஹீரோவோட கழுத்து
இவன் முன்னால் எதுவும் பேச முடியாதுன்னு ரேடியேட்டரில் தண்ணி காலியாகி போச்சு, பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிட்டு தண்ணி வாங்கிட்டு வந்துடுவோம்னு நாலு பேருமா காரை தள்ளிக்கிட்டு பக்கத்தில் இருக்க கடைக்கு போகிறாங்க. கடைக்குள்ளே ஹீரோவும் ஸ்கார் மட்டும்தான் போகிறாங்க. ஹீரோ பில்லு போடுற பொண்ணுக்கிட்ட ரிச்மேனுக்கு தெரியாமல் போலீஸ்க்கு கால் பண்ணுன்னு எழுதி கொடுக்குறாரு. ஆனால் அந்த ரிச்மேன் எப்படியோ அதை மோப்ப முடிச்சு ஹீரோ கொடுத்த பேப்பரை பார்த்துட்றான். கத்தி எடுத்து இவன் அந்த இடத்துல ஒரு அகாஜுகாவை காட்ட பிகி கடுப்பாயிடுறாரு. நல்லா லேட்டஸ்ட் மாடல் லங்கோட் மாதிரி இருந்துக்கிட்ட ஆரம்பத்துலேருந்து எங்ககிட்டயோ அவன் வேலையை காட்டுற, உங்கள் அப்பா மவனை இன்றைக்கி உன்னால் தப்பிக்கவே முடியாதுறான்னு கடையோட டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஒரு பக்கம் ரிச்மேனு, இன்னொரு பக்கம் ஸ்கார், ஹீரோ, பிக்கின்னு மூணு பேர், ஒன் வர்சஸ் த்ரீன்ற வெறித்தனமான ஃபைட் அங்கே நடக்குது. ஃபைட்டில் யாராலையும் ஜெயிக்கவும் முடியலை, தோக்கவும் முடியலை. ஃபைட்டோட இறுதி கட்டத்தில், டே உங்களுக்கு என்ன தாண்டா பிரச்சனை, உங்களால் வர முடியலைன்னா என்னையாவது விடுங்களாண்டா, நானாவது தப்பிக்கிறேன், ஏண்டா போட்டு என்ன இப்படி தொல்லை பண்ணுறீங்கன்னு. என்னமோ இந்த மூணு பேர் தான் ரிச்மேனை வலுக்கட்டாயமாக ஜெயிலிருந்து இழுத்துட்டு வந்த மாதிரி அவன் ஒரு டாக்கிங்கை போட்டுட்ருக்க கேப்லேயே கடைக்கு வெளியே போலீஸ்காரங்க வந்து நின்றுடுறாங்க. எப்பட்றா கரெக்டாக வந்தானுங்கன்னு பார்த்தா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. முன்னாடியே ஹீரோ எல்லாத்தையும் பிளான் போட்டு வச்சுருக்காரு. வார்டன்கிட்ட போய் ஒரு கார்டு கோத்து விட்டான்ல, ஹீரோ ரிலீஸ் ஆனதுமே அந்த கார்டை மீட் பண்ணி உள்ளே இருக்க ரிச்மேன் ஜெயிலிருந்து தப்பிக்க வைக்கணும்னு எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். ஆனால் எங்ககிட்ட அதை ப்ரூவ் பண்ண சரியான எவிடன்ஸ் இல்லை, நாங்கள் அவனை தப்பிக்க வச்சதும் நீங்கள் வந்து கையுங்களவமாக பிடிச்சிருங்கன்னு ஹீரோ அப்போவே இவர்கிட்ட பேசி வச்சுருக்காரு. ஸோ இந்த கார்டும் நியூபியோட ஹெல்ப்போட இவங்க கார் நம்பர் என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வந்து லாக் பண்ணிடுறாரு. மாட்டிக்கிட்ட எல்லாரையும் திரும்ப ஜெயிலுக்கே இந்த கார்டு கூட்டிகிட்டு போக அந்த பக்கம் நமக்கு கொடுத்தாங்க பாருங்கள் இன்னொரு ட்விஸ்ட்டு. ஜெயிலில் இருக்க வார்டனை மீட் பண்ணுறதுக்காக ரெண்டு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் வராங்க. இதுக்கு காரணமும் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண அதே கார்டு தான். சில பல நாளாக அந்த கார்டு வார்டனோட நடவடிக்கையை நோட் பண்ணியிருந்திருக்காரு. எந்த கைதிகளையுமே ஃபோன் பண்ண அலோவ் பண்ணாத வார்டன் ரிச்மேனை மட்டும் தனியாக ரூமுக்குள்ளே கூப்பிட்டு அவன் ஃபோன் பண்ணுறதுக்கு மட்டும் அலோவ் பண்ணியிருக்காரு. இதனால தான் ரிச்மேன் ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டு வெளியே அத்தனை வேலையையும் பார்த்துருக்கான். இது மட்டும் இல்லாமல் வார்டனோட மாமியார் அக்கௌண்ட்டுக்கு ரிச்மேனோட அக்கௌண்ட்லேருந்து ஒரு பெரிய அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு. ஸோ அவன் தப்பிக்கிறதுக்கு நீயும் ஹெல்ப் பண்ணியிருக்கான்ற குற்றத்துக்காக ரெண்டு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸும் வார்டனை அரெஸ்ட் பண்ணி கூறிட்டு போகிறாங்க. அப்படியே எங்கள் சீனா கட் பண்ணால் அடுத்த சில பல நாள் கழித்து தப்பிக்க ட்ரை பண்ணி மாட்டிக்கிட்டான் இல்லையா ரிச்மேன், இவன் மேலே தான் ஆல்ரெடி ஒரு கொலைகேஸ் இருக்கே, அது இல்லாமல் இவன் தப்பிக்கவும் பார்த்துருக்கான். ஸோ இவன் மேலே இருக்க கேஸ் உண்மையாக தான் இருக்கும்னு இவனுக்கு லைஃப் சென்டென்ஸை கொடுத்துட்றாங்க. இவனோட அக்கௌண்ட்டு பணம்னு எல்லாத்தையும் கவர்மெண்ட் பிளாக் பண்ணிடுச்சு. பணம் இருக்குன்ற திமுறில் தானே ராஜா ஆடின, இனிமேல் என்ன பண்ணுவ அப்படின்னு நம்ம ஆளுங்க ரிச்மேனை வெறுப்பேற்றிட்டு இருக்கும் பொழுது ஜெயிலுக்குள்ளே புதுசாக ஒரு கைதி நடந்து வராரு. யாருடான்னு திரும்பி பார்த்தா நல்லா ஒடுக்க விழுந்து அடுக்கு சட்டி மாதிரியே இருப்பார்ல ஜெயில் வாடா, அவரையே தான். இவர் பண்ண குற்றத்துக்காக இவருக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனையை கொடுத்து இவர் வேலை செஞ்சுட்டு இருந்தா அதே ஜெயிலுக்கு இவரை கூட்டிட்டு வராங்க. இவரால் எத்தனை கைதிகள் கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ இப்போ கைதியாக அந்த வாடனே வந்ததும் ஒவ்வொரு கைதியும் வாடனை வெறித்தனமான ஒரு பார்வையோடு பார்த்துட்டு இருக்க இதோட படத்தோட கதை முடியுது. இனிமேல் ஜெயிலுக்கு வந்த வார்டன் மற்றவங்க ஆட்டி வைக்கிற மாதிரி ஆடுறாரா, இல்லை முன்ன மாதிரியே எல்லாரையும் ஆட்டி வைக்கிறாரா, அப்படியும் இல்லைனா ஜெயிலில் இத்தனை வருஷமாக வேலை செஞ்சுருக்காருல்ல, ஸோ ஜெயிலை பற்றி இன்ச் பை இன்ச்சாக தெரிஞ்ச இவரே ஜெயிலிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுவாரா, இது எல்லாத்தையும் அடுத்த பார்ட்டில் பார்த்துருவோம். அந்த கேப்பில் நெக்ஸ்ட் பார்ட் என்னவா இருக்கும், எந்த கான்செப்டில் இருக்கும்னு நீங்கள் என்ன கெஸ் பண்ணுறீங்களோ அதை கீழே கமெண்ட்ல சொல்லிவிடுங்க. நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான வேலையை பார்க்க போகிறேன். டாடா பாய்.